வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சட்டத்தை மீறி செயற்படும் ஸ்ரீலங்கா குற்ற பிரிவு இலங்கையை எப்படி கையாள்வது என்று எங்களுக்கு தெரியும் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவித்தல் கனரக யுத்த வாகனங்களுடன் பாரிய படை முகாம் சீனாவிற்கான தளமா இந்தியாவிற்கு ஆபத்து மக்களின் தேவை எது என்று அறிந்தே செயற்படுகின்றோம் நாமன் புள்ளக்கம் இனி விரிவான செய்திகள் குற்ற பிரிவு நாட்டின் சட்டத்தை மீறி செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சந்தி நபருக்கு தடுப்பு காவல் உத்தரவை கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டத்தில் இல்லாத விதிகளை செயற்படுத்த முனைவதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கை சட்டத்திற்கு அமைய நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்படும் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவு அல்லது நிர்வாகத்துறையின் தடுப்பு காவலில் வைக்க எவ்வித ஏற்பாடு நாடுகளும் இல்லை என கட்டத்திரணி சேனக பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிகரிக்கும் சீனா ஆதிக்கத்தை எப்படி கையாள்வது என்பது தொடர்பில் தமக்கு தெரியும் என்று இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பிலும் யாழ்ப்பாணம் கீரிமலையில் அமைந்துள்ள மாளிகை சீனாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்படுவது தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய தூதுவருக்கு நேற்றைய சந்திப்பில் சுட்டிக்காட்டிய போது இதற்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனியார் கையகப்படுத்தி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அமைக்கப்பட்ட கேரிமலை மாளிகை தொடர்பான ஆவணங்களை இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதி ராஜா இந்திய தூதுவரிடம் கையளித்தார் இதனோடு இணைந்ததாக இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துச் செல்வது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு குறிப்பாக தமிழகத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயங்கள் உள்ளிட்டவற்றை விலாவாரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விளக்கி கூறியுள்ளனர் இதன்போது ஒரு இந்திய தூதுவர் அவர்களை கையாள்வது எப்படி என எங்களுக்கு தெரியும் என்று பதிலளித்தார் இதன் பின்னர் அந்த விடயம் பேசப்படவில்லை மரதங்கணி இயக்கச்சி பகுதியில் முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பாரிய படை முகாம் ஒன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமைத்து வருவதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த படை முகாமில் கனரக யுத்த வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக வல்வட்டித்துறையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்து சிவாஜிலிங்கம் யாருடன் யுத்தம் புரிவதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் செய்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளாா் அமைச்சர் உதயகம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பயனற்றது என்று விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கம்பகாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் எரிபொருள் வெளியேற்றத்தை எதிர்த்தரப்பினர் தங்களின் அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் பொருளாதார காரணிகளை கருத்திற்கொண்டு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பிலான அமைச்சரவை உபக்குழுவின் அனுமதியுடன் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது போர்டுக்கல் கொடியுடனான எம் வி டெவோன் என்ற சரக்கு கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து இந்தியா நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளது அவ்வாறு சென்ற கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக இந்தியா கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள பயணக்கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி காலை நான்கு மணிக்கு தளர்த்தப்படும் என்று ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது எனினும் மாகாணங்களுக்கிடையிலான பயணக்கட்டுப்பாடு வளமை போன்று அமலில் இருக்கும் என்று ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை இருபத்தி மூன்றாம் திகதி இரவு பத்து மணிக்கு அமுல்படுத்தப்படும் பயணக்கட்டுப்பாடானது இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஒன்று கூடுதல் நிகழ்வுகளை நடத்துதல் விருந்து பிரச்சாரங்களை நடத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுக்கமான சுகாதார நடைமுறைகளுடன் சந்தைகளை திறப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் மக்களை அச்சுறுத்தி கப்பமாக பணம் பெறும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அண்மையில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளுக்கு அமைய அவ்வாறான ஐம்பது சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் இவ்வாறான அழைப்புகள் பல சந்தர்ப்பத்தில் வீடுகளில் உள்ள நிலையான தொலைபேசி இலக்கங்களுக்கே வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் கப்பமாக பணம் பெறுவதற்காக குற்றவாளிகள் இந்த முறையை பின்பற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் மாத்திரம் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு பெரிய கட்டத்தையும் நாம் ரஷ்யாவுக்கு கொடுத்துள்ளோம் ஆனாலும் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சுவிஸ் தலைநகர் ஜெனிவாவில் நேற்று முன்தினம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான உச்சி மாநாடு நடந்தது இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகிய இருவரும் கலந்து கொண்டு பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் ஆக்கூர்வமாகவும் அமைந்ததாக இருநாட்டு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுடனான மாநாட்டில் அமெரிக்காவிற்கு எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தனியார் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய செவ்வியின் போது நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு பெரிய கட்டத்தையும் நாம் ரஷ்யாவுக்கு கொடுத்துள்ளோம் ஆனாலும் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை நம்ப முடியாத மதிப்புமிக்க ஒன்றை நாம் விட்டுவிட்டோம் ரஷ்யாவுக்கு நாம் பல சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம் அதற்கு பிரதிபலனாக நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என கூறியுள்ளார் தெஹிவளி மிருகக்காட்சி சாலையில் உள்ள சிங்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குறித்த மிருகக்காட்சி சாலையில் இருந்து வரிக்குதிரை மற்றும் நீர் யானை கொரோனா தொற்று காரணமாக அண்மையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்தே குறித்த மிருகக்காட்சி சாலையில் உள்ள சிங்கத்திற்கும் கொரோனா தொற்று தோர் என்ற பாதிக்கப்பட்ட சிங்கம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கொரியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது இதற்கு இருமல் மற்றும் தொண்டை போன்ற கொரோனா அறிகுறிகள் காணப்பட்டதை அடுத்து பி சி ஆர் பரிசோதனை செய்யப்பட்டது பரிசோதனை முடிவில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சீனாவின் ஆதரவுடன் கொழும்பு போர்ட் சிட்டி முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியா தமது கருத்தை மீண்டும் தெரிவித்துள்ளது இணைய மூடாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த திட்டம் குறித்து கேட்டபோது இந்தியாவின் வெளிவிகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாகி கருத்துரைத்தார் இந்தியா தனது பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் கொழும்பின் சமீபத்திய முன்னேற்றங்களை நெருக்கமாக கவனித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்திற்கான கட்டமைப்பின் பல அம்சங்கள் குறித்து இலங்கையில் எழுப்பினார் கவலைகளையும் இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் சீனாவுடன் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான போது இந்தியாவுடன் கடல்சார் பரஸ்பர பாதுகாப்பு உட்பட இந்தியாவுடன் உள்ள சிறந்த இருதரப்பு ஒத்துழைப்பை இலங்கை மனத்தில் வைத்திருக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக பாகி கூறியுள்ளார் ஏழு தமிழர்களுக்கு பொதுவாழ்வு மற்றும் அரசியலில் சம உரிமை கிடைக்க மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படையினரின் கெடுபிடிகளை அதிகம் சந்திப்பதாகவும் அதனால் கச்சத்தீவை மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஏழு தமிழர்கள் விடுதலை குறித்து பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் நாங்கள் கோட்டபாய ராஜபக்சவை மிகவும் திறமையான முகாமித்துவம் குறித்து நன்கு புரிந்துணர்வு உள்ள தலைவராக நாங்கள் எண்ணினோம் என்று எல்ஏ தேரர் தெரிவித்துள்ளார் தற்போதைய பொதுஜன பெருமண அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் முதன்மையாக இருந்து செயற்பட்டவர்களில் ஒருவரான எல்ஏ தேரர் கொழும்பில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவர இரவு பகலாக பாடுபட்டவர்கள் தற்போது அவரிடம் இல்லை தற்போது அவரை சுற்றியுள்ளவர்கள் நாட்டின் உண்மையான நிலைமையை அவருக்கு எடுத்துக் கூறுவதில்லை இந்த நிலைமையில் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பீதிக்கு வந்துள்ளனர் நாங்கள் கோட்டபாய ராஜபக்சவை மிகவும் திறமையான முகாமைத்துவம் குறித்து நன்கு புரிந்துணர்வு உள்ள தலைவராகவே நாங்கள் எண்ணினோம் அவரை சுற்றியுள்ளவர்கள் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ளனர் என்று நமக்கு தோன்றுகின்றது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கீழ் மட்டத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டவர் என்பதை பிரதமருக்கு கூற வேண்டும் அவரது விம்பத்திற்காகவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளை எடுத்து அவற்றை தீர்க்க தலையிடுமாறு நாங்கள் தயவுடன் அவரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இனவாதத்தில் மூழ்கியிருக்கும் ராஜபக்சர்கள் போர்க்காலத்தில் தமிழ் மக்கள் மீது எப்படி அக்கறை எடுத்திருப்பார்கள் என்பதை சிங்கள மக்கள் உணர வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இனியாவது சிங்கள மக்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சட்டத்தை மீறி செயற்படும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு இலங்கையை எப்படி கையாள்வது என்று எங்களுக்கு தெரியும் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவித்தல் வடக்கு கிழக்கில் கனரக யுத்த வாகனங்களுடன் பாரிய படை முகாம் சீனாவிற்கான தளமா இந்தியாவிற்கு ஆபத்து மக்களின் தேவை எது என்று அறிந்தே செயற்படுகின்றோம் நாமன் புள்ளக்கம்